வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம தான தர்மங்கள் ஒரு செலவினமா அப்படிங்கிறத பற்றியும், தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படிங்கிற பழமொழி பற்றியும் நாம் பார்க்கலாம். தர்மம் செஞ்சால் என்ன சார் கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சிது அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போம். இந்த புண்ணியமானது உங்களுக்கு ஆரோக்கியம், கல்வி, செல்வம், குழந்தை, சாந்தம், மன அமைதியுடன் இருத்தல், இப்படிப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் தருகிறது. சரிங்களா, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எத்தனையோ பேர் கிடைக்காம இன்னைக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக எப்படி புண்ணிய சக்தியை நாம் பெறுவது அப்படிங்கிறப்ப ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூன்று வேளையும் கோவில்களுக்கு போய் தீபமேற்றி நம்ம வந்து வழிபாடு செய்தால் நமக்கு புண்ணியம் கிட்டும், ஒரு சாந்தமான நிறைந்த வாழ்வானது நமக்கு கிட்டும், இல்லறம் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதை இந்திய காலகட்டத்தில் இதை அப்ளை பண்ண முடியுமா? நம்மளால் முடியாது. காலையில் எழுந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிட டைம் இல்லாமல் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு ராத்திரி வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. அது ஒரு விதத்தில் சுயநலமான வாழ்க்கை தான், ஆனால் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற வாழ்க்கை சுயநல வாழ்க்கையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லவனாக நம்ம வந்து தோற்றமளிப்போம் இப்படி வாழ்ந்தால். ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் தான் நமக்காகவே வாழ்ந்து நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையினால் மற்றவருக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லாமல் நம்ம வாழ்கிறதா அர்த்தம். சரி, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடன் கூட நாம் செய்த புண்ணியத்தின் சக்தியினால் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறதா அர்த்தங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனையோ பேர் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் கூட கிடைக்காமல் திண்டாடுறவங்க இருக்காங்க தெரியுங்களா. ஸோ அப்போ நமக்கு கிடைத்த கடன் கூட புண்ணியத்தின் செலவாணி தான், அதாவது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய புண்ணியத்தின் மூலியமாக நமக்கு கடன் கிடைச்சிருக்கு. சரி, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது புண்ணியத்தின் செலவாணி. சரிங்களா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், புண்ணியத்தையும் நம்மளால் சேகரிக்க முடியும். அங்கே தான் நம்ம சொல்ல தனக்கு மிஞ்சினால் அப்புறம்தான் தான தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்து சொல்லுவாங்க நம்ம. சரி, நம்ம அந்த தான தர்மங்கள் செய்கிறதுக்கு பணம் வேண்டும், அதிகமாக வேண்டும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தில் கூட, சரிங்களா, அதாவது இந்த கொஞ்சம் என்று சொல்லுவது நம்மளுடைய தேவையை தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சும் நம்மளால் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள முடியும் எப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிறைய தான தர்மம்லாம் செய்யணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் என்கிட்ட பொருளாதார நிலை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, இல்லை, இறைவனுடைய படைப்பில் அனைவருமே தான தர்மங்கள் செய்யும் நிலையில் தான் இறைவன் படைப்பார். ஒன்றுமே இல்லை அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்ம காவி வீட்டி கட்டின சன்னியாசியா? இல்லை இல்லை, அவங்ககிட்ட தான் காசு பணம் எதுவுமே இருக்காது, மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் மூலமாக கூட கிடைக்கும். நம்மக்குடைய நம்முடைய தேவைக்கு போக நாளைக்கு நாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி கவலைப்படாமல் எவன் ஒருவன் தன்னுடைய தேவை போக இருப்பனவற்றை அடுத்தவனுக்கு தான தர்மம் செய்கிறானோ
அதனால் ஏற்படக்கூடிய அந்த புண்ணியமானது, அந்த புண்ணிய சக்தியானது என்ன செய்யும் தெரியுங்களா, உங்களுக்கு மேலும் மேலும் நீங்கள் தர்மம் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு தர்மம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த தெய்வீக அனுபவத்தை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்து அதனால் கிடைக்கும் பொழுது அப்போ தான் நமக்கு தெரியும். மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. மகான்னா யார், உடனே நம்ம சித்தர்கள், பெரிய பெரிய காவி உடை அணிந்த சிவனடியார்கள் அப்படின்னு நினைக்க வேணாம். மகான் அப்படின்னா இன்றைக்கி மனித உருவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய கோவில் திருவிழாவை எடுத்து நடத்தக்கூடிய நபர்கள், சொந்த காசுலேயும் நிறையா செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறவங்க, பெரிய பெரிய அன்னதானங்களை கூடங்களை பராமரித்து வருவர்கள், அவங்க அன்னதானம் போட்டுட்ருக்கோம், எல்லாமே வந்து மகான்கள் தான். சரிங்களா, எவன் ஒருவன் ஒரு பெரிய மிக பெரிய அன்னதான சத்திரத்தை கட்டி அவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்தோம்னா அவங்களாம் கண்டிப்பாக மகான் என்றே நம்ம சொல்லலாம். அவங்களாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. ஏன்னா அவங்கக்கிட்ட சுயநலமானது இருக்காது, இருந்திருந்தால் அவங்க சாப்பாடு போட மாட்டாங்க. சரிங்களா, அதனால் நமக்கு சரி கொஞ்சம்தான் பணம் இருக்குது, என்ன பண்ணலாம். நம்ம பொதுவாக நமக்கு கோவம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சார், திட்டுறதுக்கு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை, ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், முடியை பற்றி வச்சு நம்ம திட்டுவோம். அந்த முடி மூலமாக கூட நாம் புண்ணியத்தை சேகரித்து கொள்ள முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? சரி, அது என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். எத்தனையோ இடங்களில், பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், சமயபுரம், இந்த மாதிரி இடங்கள்லாம் முடி இறக்கிறதுக்கு நிறைய ஏழை குடும்பங்கள் வரும். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த முடி காணிக்கை, முடி எடுப்பதற்கான ஒரு செலவு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ திருச்செந்தூர்னா கடல் இருக்குது, மற்ற இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குளிக்கிறதுக்கெலாம் நீங்கள் பணம் கட்டி தான், அந்த கட்டண குளியலறை தான் இருக்கும். அங்கே போகிறதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கட்டணத்தை நாமே செலுத்தி விடலாம். இதுக்கு மேலேயும் நிறையா பணம் இருக்குது, நல்லா செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு உரிய உணவு உடை உங்களுடைய கைப்படவே நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம செய்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிட்டிருந்துறீங்களா? புண்ணியத்தோட சில பேர்த்துக்கெலாம் உடலில் சிரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கும். தலையில் பீன், அப்போ பொடுகு, இதனால் கஷ்டப்படுறவங்களெல்லாம், பயங்கரமாக கஷ்டப்படுறவங்களெலாம் இருக்குங்க. இந்த சிரங்கு, இந்த பீன், பொடுகு, இதெல்லாம் இந்த சோரியாசிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய ஆரம்ப நிலை. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த விதமாக இந்த காணிக்கை, முடி காணிக்கை செலவு, மற்ற செலவுகளுக்கு நாம் உதவும் பொழுது அந்த புண்ணியமானது நமக்கு உதவி புரியும். சரி, நான் ஒரு மருத்துவர், நான் எப்படி உதவி பண்ணலான்னு அப்படி ஒருத்தர் யாராவது கேட்குறாங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. நான் மருத்துவராக இருக்கிறேன், நான் கைராசி டாக்டர் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இலவசமாக வருவதை நீங்கள் இலவசமாகவே கொடுத்து பாருங்கள், சீக்கிரமாகவே நீங்கள் கைராசி டாக்டர் ஆகிடுவீங்க. சரிங்களா, நம்மளால் முடிந்த வரை நாம் உண்டது போக, அனுபவித்தது போக, மீதி இருப்பதை அடுத்தவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு தேவையான நேரத்தில் நாம் செய்யும் இந்த தர்மமானது இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் அது பிறவி இல்லாத ஒரு நிலையை கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.